ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரவையை வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிடலாம். இந்த போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். கால் கப் மைதா சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இல்லை மிளகு மிளகுத்தூள் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆப்பசோடா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு போண்டா எல்லாமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் சேர்த்து செய்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தயிரில் மட்டும் நம்மளால் கலந்து எடுக்க முடியாது, அதனால 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா அந்த போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பதம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் போண்டா எல்லாம் ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தலை தலை இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்து தான் இருக்கணும். இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்ம ரவை எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக டபுள் ஆகி வந்திருக்கு. அதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு போண்டாவாக எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த போண்டா செய்யறதுக்கு நம்ம மாவுலாம் அரைக்கவே வேண்டாம். வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு நம்ம டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை இந்த ரவை போண்டா செய்யறது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமா வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம ரவை போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ரவை போண்டாலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவை போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம மாரஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.